நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 137வது பாகமாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஒரு பைரவர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சபடியாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த கோவில் வந்து கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போகிற பாதையில் ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த ஊர், இந்த சோழபுரம்ங்கிற ஊர். இது சோழர்களால் அமைக்கப்பட்ட இடங்கள் வந்து சோழபுரம், சோழீஸ்வரம் அப்படிலாம் அழைக்கப்பட்டது. அப்படியான இடம்தான் இது. இந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் மாதிரி இருக்குது, சின்ன கிராமமாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 2 3 சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பைரவேஸ்வரர் சுவாமி கோவில், பைரவபுரம், இந்த சோழபுர பைரவேஸ்வரரை பற்றி பார்க்கணுன்னாக்க, இவர் வந்து இந்த கோவில் ரொம்ப செதலம் அடைஞ்சு, அதோட கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப செதலமாகி இருக்குது. இது சோழர் கால கட்டடம்தான் இது. அதுக்கப்புறமா வந்த காலத்தில் அது வந்து செதஞ்சு போயிருக்கு. இப்போது சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த வந்து திரு சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இந்த புனரமைச்சு கொடுத்துருக்கார். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றியும் அவர் வந்து அத்தனை விவரங்களை கொடுத்துருக்கார். அதில் இருந்ததையும் கிராம சிவாலயங்களை பற்றி திரு கடம்பூர் விஜய் அவர்கள் எழுதின விஷயங்களையும் சேர்த்து நான் உங்களுக்கு இதில் தொகுத்து கொடுக்குறேன். இந்த கோவிலில் அம்பாள் பேரும் மகாபைரவேஸ்வரி தான், சுவாமி பேரும் மகாபைரவர் பைரவேஸ்வரருங்கிறது தான். இப்படி ரெண்டு பேருமே பைரவரா பைரவியா இருக்கிற ஸ்தலம் ஒன்று இது தான். எல்லா இடத்துலையும் பைரவர்னா நாம் நாய் வாகனத்தோடு கோவிலில் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவனே வந்து மூலவரே பைரவேஸ்வரராக லிங்க திருமேனியில் இருக்கிற பைரவ அவதாரம் தோன்றின ஸ்தலமே இது தான். 64 பைரவர்கள் இருக்கான்னு நமக்கு தெரியும். இப்போ அகோரமூர்த்தி திருவெண்காட்டில் அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பைரவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அந்த 64 பைரவ மூர்த்திகளும் தோன்றின ஸ்தலமே இந்த ஸ்தலம்தான். இந்த இடத்துல சிவன் வந்து ஒரு 4 அடி உயர ஆவுடையாரோட, அதுக்கு மேலே 2 அடி உயர பானமாக இங்கே இருக்கார். இந்த கோவிலுக்கு நம்ம படி ஏறி, அதாவது வலது பக்க மூலையில் 8 படி இருக்குது. இந்த 8 படியை ஏறி நம்ம மேலே போனோம்னாக்க அங்கே இந்த சுவாமியை பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது நமக்கு வலது புறத்தில் அம்பாள் இருப்பா, தெற்க பார்த்த அம்பாள் இருப்பா. அதை தாண்டி போனோன்னா பைரவேஸ்வரர் மூலவர் சுவாமியை பார்க்கலாம். இந்த மூலவர் சுவாமியோட கருவறைக்கு முன்னாடி வந்து பிள்ளையாரும் முருகரும் இருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. பைரவருக்கு உண்டான எண் வந்து 8. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு உண்டான எண்ணும் 8ன்னு தான் சொல்லுவாள். இந்த ஸ்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கு பைரவர் குருவாக இருக்கார். அதனால் சனீஸ்வர பகவானோட குருவான பைரவருக்கு உண்டான ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு. அதனால் இங்கே சனிக்கிழமை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை தவிர பைரவருக்கே உண்டான அஷ்டமி, அதுவும் தேய்பிறை அஷ்டமியாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். இங்கே நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். சாதாரணமாக பைரவருக்கே என்னத்துக்கு பூஜை பண்ணுவா அப்படின்னா, வண்டி வாகன விபத்துகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு, அகால மரணம் அடையாமல் இருக்கிறதுக்கு. அகால மரணம் யாராவது குடும்பத்தில் அடைஞ்சிருந்தால் அவளோட ஆத்மாக்களுக்கு சாந்தி அடைகிறதுக்கு, எதிரிகளோட தொல்லைகள் போகிறதுக்கு, பில்லி சூன்யம் ஏவல் மாந்திரீகம் அந்த சக்தினால் பாதிக்கப்படுறவாளுக்கு, அப்புறமா தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தொழில் சம்மந்தப்பட்டு முன்னேற்றம் வரணுங்கிறவா எல்லாரும் வேண்டக்கூடியது இந்த
பைரவர் தான். இந்த பைரவர் வந்து பித்ருதோஷத்தையும் நீக்கக்கூடியவர். இந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு 2019 ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு கிடச்சிது. இங்கே வந்து முன்னாடி 8 தளத்தில் வில்வ மரம் இருந்திருக்கான், ஆனால் இப்போ வந்து எல்லாமே நிறைய அழிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அன்பர்கள் வந்து 8 தளமோ இல்லை 8 தளத்துக்கு மேலே 11 தளம் 13 தளம்லாம் இருக்கும் வில்வம், அந்த மாதிரி மரக்கண்ணை கொண்டு வந்து வச்சாக்க நன்னா இருக்கும், அதை வந்து சுவாமிக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ இந்த 8 படியை பற்றி நாம் பார்க்கலாம். 8 படி பைரவ பாசுரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த பாசுரப்படி பார்த்தோம்னாக்க அட்டகந்த 8 சந்த முட்டமேய நிட்டமாம் 8 துறை படி தந்த பைரவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 8 யோகப்படிகளில் இது மேலே நாம் ஏறி நடக்கும்போது அஷ்ட பைரவர்களோட சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுறது. இங்கே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான நெருப்பு, இந்த உலகத்துக்கே உண்டானதுக்கான நெருப்பு வந்து தோன்றிய ஸ்தலம், அந்த அக்னி கிடைக்கிற இடமே இந்த பைரவ அக்னியிலேருந்து வர்றது தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது தான் உலகம் எல்லாத்துக்கும் நெருப்பாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் ராகங்கள் இருக்குது, அதில் பைரவி ராகம்னு ஒரு ராகம் இருக்குது. இந்த பைரவி ராகம் தோன்றின ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தானா. அகஸ்தியர் வந்துட்டு இந்த பைரவேஸ்வரரை பற்றி பாடும்போது அவர் சொல்கிறாரா, பைரவி துணைவர் அப்படின்னு சொல்லி பாடினாராம். அப்படி தன்னை முன்னாடி நிறுத்தி தன்னோட புருஷனை சொன்னாரே அப்படிங்கிறத கேட்டவுடனே இந்த மகா பைரவேஸ்வரியான இந்த ஸ்தலத்தை அம்பாளுக்கு வந்து கண்ணில் அப்படியே ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் கண்ணீர் வந்ததாம். அந்த கற்சிலையாக இருந்தாலும் அதுலேருந்தே கண்ணீர் வந்ததாம். அந்த கண்ணீர் சிந்தினது தான் பைரவ அமிர்த தீர்த்தமாக இந்த ஸ்தலத்தோட தீர்த்தமாக இருக்குது அப்படின்னும் இந்த திரு வெங்கட்ராம சுவாமிகள் கொடுத்த அந்த விவரங்கள்லேருந்து பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்தலத்தில் 64 பீடம் இருக்குது. இந்த 64 பீடத்துலேயும் பைரவர்கள் 64 பேரும் சூக்ஷ்மமாக இருந்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னும் இங்கே இருக்குது. அதை தவிர எல்லா பைரவ உபாச சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள் எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு அஷ்டமி அன்னைக்கு வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் இந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு போகிறா அப்படின்னும் சொல்லப்படுறது. ஒரு தடவை ஆதி பகவத் பாதா சங்கரர் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அவர் நிறைய தவம் செஞ்சபடியாக அவருக்கு தலையெல்லாம் பாரமாயிடுத்தான். அதே மாதிரி உடம்புலையும் வெப்பம் கூடிடுத்தான். தன்னோட உடம்பில் இருந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் இந்த தலையில் இருந்த பாரத்தை நீங்கிறதுக்கும் இந்த ஸ்தலத்தில் இருந்து பூஜை பண்ணிட்டு அவர் தவம் பண்ணியிருக்கார் பூஜை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்லப்பட்டது. இங்கே வந்து அஷ்டமியில் கார்த்திகை மாதத்தில் வர்ற தேய்பிர அஷ்டமி தான் பைரவருக்கு உண்டான அஷ்டமி. இந்த கார்த்திகை மாதம் தேய்பிர அஷ்டமியை வந்துட்டு வைக்கத்தஷ்டமி அப்படின்னும் சொல்லுவான். இந்த இடத்துல வந்து அஷ்டமி அன்னைக்கு இந்த மகாபைரவேஸ்வரருக்கு அஷ்ட சக்தி திரவியங்கள் அதை வந்து சந்தனத்தோடு சேர்த்து அபிஷேகம் பண்ணினா நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும்னா, அப்படி அந்த அஷ்ட சக்தி திரவியங்கள் என்னெல்லான்னு கேட்டாக்க பச்சகற்பூரம் ஜவ்வாது அத்தர் ஜாதிக்கா ஜாதிபத்ரி புனுகு கஸ்தூரி கோரோஜனம் இந்த சாமான்களை வச்சு சந்தனத்தில் குழச்சி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டா எந்த விதமான பகமை எதிரி தொல்லை அப்புறமா கோர்ட்டு வம்பு வழக்குகள் எல்லாத்துலேருந்துமே விடுபடலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த பூமியை தாங்கிறவா
அஷ்டவசுக்கள். அந்த அஷ்டவசுக்களும் இந்த ஸ்தலத்தில் வந்து பூஜை பண்ணுறபடியா இங்கே வந்து பூமிக்கு உண்டான வாஸ்து பூஜையும் இந்த கோவிலில் வேண்டது. வாஸ்து பூஜை வாஸ்துக்குண்டான ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே வந்து பாடகச்சேரி சுவாமிகள் இந்த ஸ்தலத்தை பற்றி பாடியிருக்கார். நல்ல கோட்டை மாதிரி இருந்திருக்கும் இந்த கோவில் ஆதி காலத்தில். என்ன பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. சிலைகள்லாம் பார்த்தேன்னா இப்போ இந்த படத்தில் ஒரே ஒரு படம் தான் நான் போட்டிருக்கேன். அந்த படமும் வந்து இணையதளத்துலேருந்து எடுத்தது தான். அந்த படத்தை பார்த்தேன்னா ஒவ்வொரு மூர்த்தி கோஷ்டத்தில் இருக்கிற மூர்த்தியோட அளவை பார்த்தா அவ்வளோ உசரத்தோட அவ்வளவு சிற்பக்கலைக்கு சிறந்த இதுவாக நமக்கு இருக்குது. இங்கே நாம் திரும்பி பார்த்தோன்னா இந்த கோஷ்டத்தில் யாரெல்லாம் சுவாமி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அஷ்டபுஜை பைரவர் இருக்கா, பிள்ளையார் இருக்கார், அர்த்தநாரீஸ்வரர், அஷ்டபுஜ துர்க, தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தரர், கங்காளர் அப்படின்னு எல்லா சுவாமிகளும் இங்கே பெரிய பெரிய உருவத்தில் அத்தனை அழகாக இருக்கா. என்னத்தினால பைரவரை சோழர்கள் வழிபட்டா அப்படின்னா, சோழர்கள் வழிபட்டது ஒன்று துர்கை, அதாவது நிசும்ப சூதினிங்கிற மாதிரி துர்கை உக்ரமானவ காளி மாதிரி இருக்கிறவ, அவளை வழிபட்டா. அதனால்தான் நமக்கு தஞ்சாவூரில் நம்ம நிசும்ப சூதினியை பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அஷ்டபுஜ துர்கையை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த துர்கையோடு அவர் இருக்க, அதுக்கு என்ன காரணம்னாக்கா அவ இதெல்லாம் இவ இந்த துர்கையெல்லாம் வந்து போர் தெய்வங்கள், போர்லேருந்து வெற்றியை கொடுக்குறவா. அதே மாதிரி இந்த பைரவரும் எதிரி தொல்லையிலேருந்து நீக்கிறவருங்கிறபடியா, சோழர்கள் வந்து தாங்க போகக்கூடிய போர்கள் எல்லாம் வெற்றி பெறவும், செல்வங்கள்லாம் சேர்க்கிறதுக்காக வேண்டியும், தங்களோட நாட்டை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டியும், பெருசுபடுத்துறதுக்காக வேண்டியும் தங்களோட எல்லைகளை பைரவர்களை வேண்டினா. அப்படி வேண்டின ஸ்தலங்களில் இந்த பைரவேஸ்வரர் கோவிலும் ஒன்று. இந்த பைரவரை பற்றி அப்பர் சுவாமிகள் பாடும்போது விரித்த பல்கதிர் கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேயும் உரித்து உமை அஞ்சக கண்டு ஒன் திருமணிவாய் வில்லச் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அதாவது இந்த மூல பைரவர் வந்து ஒவ்வொரு தடவை வீர அட்டகாசம் செய்யும் போதும் உக்ரவா அந்த இதை, அதாவது யானையோட தோலையே கிழிச்சி எடுத்து தன்னோட மேலே போட்டுண்ட ஸ்தலம் வீரட்டான ஸ்தலங்களில் ஒன்றான வழுவூர் அப்படிங்கிற ஊர். அதே மாதிரி திருக்குறுக்கைங்கிற ஊரில் மன்மதனை எரிச்சிட்டார். திருக்கடையூரில் யமதர்மராஜனை காலால் எட்டு உதைச்சார். ஏன்னா தன்னோட பக்தனை காப்பாற்றணும்னு சொல்லி, மார்கண்டேயனோட இதை காப்பாற்றணும்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அஷ்டவீர இது இருக்கு. அந்தகாசுரன் அழிச்சது அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அந்த மாதிரி அவர் வீர விஷயங்கள் செய்யும்போது உருவெடுத்ததா தான் பைரவ உருவம். அந்த மாதிரி பைரவ உருவம் மொத்தமாக ஆதி பைரவ உருவமாக, மூல பைரவர் இல்லாட்டி ஆதி பைரவராக இருக்கிற ஸ்தலம் இந்த பைரவபுரம்ங்கிற ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட சோழபுரம். இந்த சோழபுரத்தில் இருக்கிற மகாபைரவேஸ்வரர், மகா பைரவேஸ்வரி சமேத மகா பைரவேஸ்வரர் இவாளை வணங்கி வேண்டது வந்து நமக்கு எதிரி தொல்லைகள், பித்ரு தோஷங்கள், வாகனத்தினால ஏற்படக்கூடிய தொல்லைகள், அகால மரணம், வாஸ்து தோஷம் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியதா இருக்கு. இந்த சுவாமி சுயம்புவா உருவானவர் அப்படின்னும் சொல்லப்பட்டது. இப்போ இந்த இடத்துல இராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் இந்த இந்த ஸ்தலத்தோட நம்ம சேர்த்து சொல்லணும். நமக்கு தெரியும் ராவணன் வந்து
எல்லா நவகிரகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். திருப்பஞ்சலிங்கிற ஊரில் நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன், ஒரு பகுதியில் அந்த படிக்கட்டு வந்து அவர் நவகிரகங்களையும் படிக்கட்டாக வச்சு அது மேலே இறங்கி போனாருங்கிறத சினிமாக்கள்லேயும் பார்த்துருக்கோம். அந்த ஊரில் அந்த கோவிலில் தான் நடந்த விஷயம். அதனால தான் அங்கே அந்த படிக்கட்டு மேலே இறங்கி போங்கும் போது எனக்கு நவகிரகங்கள் மேலே காலை வைக்கிறதான்னு சொல்லி நிஜமாகவே மனசெல்லாம் ரொம்ப பதறித்து. அந்த மாதிரி இருந்தபோது ராவணன் என்ன பண்ணுறார், அவருக்கு மண்டோதரிக்கு குழந்தை பிறக்க போகிறது. குழந்தை பிறக்கிற நேரம் அவளுக்கு பேறுகாலம் நெருங்கிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், ராவணன் வந்து எல்லா நவகிரகங்களையும் எந்தெந்த இடத்துல இருந்தால் தனக்கு நல்லது, தன் மனைவிக்கு நல்லது, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நல்லது, எல்லாத்தையும் கணக்கில் வச்சு அந்தந்த நவகிரகங்களை அந்தந்த இடத்துல நிற்க வச்சிட்டாராம். அப்போது இது என்னடா இப்படி, இந்த ராஜா ராவணன் நம்மளை இவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சு தொல்ல கொடுத்துட்டுருக்கான், இப்போ இவனுக்கு எல்லா கிரகங்களும் உச்சத்தில் இருந்து பிறந்துட்டா அந்த புள்ளை இன்னும் நம்மளை பாடுபடுத்துவானே அப்படின்னு நினச்சபோது சனேஸ்வர பகவான் மனசால் இந்த பைரவேஸ்வரர் மகாபைரவேஸ்வரர் சுவாமியை தான் வேண்டிண்டாராம். வேண்டிண்டு எனக்கு இதுக்கு வழி கொடுங்கோன்னு சொல்லி வேண்டிண்டாராம். அப்பா அவருக்கு கிடைச்ச குழந்தை குளிகன் சொல்லி பேர். அந்த குளிகன்கிற குழந்தை பிறந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்தானாம். இந்த ஸ்தலத்தில் பிறந்த குழந்தை குளிகன் பிறந்த நேரம்தான் ராமருக்கு ஜெயத்தை உண்டு பண்ணின நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இந்த ஸ்தலத்தில் குளிகன் பிறந்திருக்கார், பைரவி ராகம் பிறந்திருக்கு, அஷ்டமா சித்திகளோட அஷ்ட பைரவருக்கு உண்டான படிகள் இங்கே எட்டு படிகள் இங்கே இருந்திருக்கு, ஆதிசங்கரர் வந்து இங்கே வேண்டி வணங்கியிருக்கார். அதை தவிர இங்கே இருக்கிற பைரவர் மூர்த்தி வந்து சுயம்புவா உண்டானவர், அம்பாளோட கண்ணுலேந்து வந்த ஜலம்தான் வந்து கண்ணுலேந்து வந்த நீர் தான் இங்கே பைரவ தீர்த்தமாக இருக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகளை கொண்டது. இங்கே சாதாரண அஷ்டமியில் சுவாமிக்கு மூலவருக்கு வந்து மஞ்சப்பொடி மாப்பொடி எலுமிச்சம்பழச்சாறு நார்த்தம்பழச்சாறு பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறது வந்து சாதாரணமாக ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நடக்கிற விஷயங்கள். இந்த கோவில் குருக்களோட பேர் வந்து கார்த்திகேயன் குருக்கள். அவரோட தொலைபேசி எண்ணையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டுட்டு போகலாம். கிராம கோவிலாக இருக்குது. நாங்கள் போன போதே வந்து முதல்ல வேறு ஒரு கோவிலுக்குள்ள பக்கத்தில் இருந்த ஒரு சிவாலயத்தில் நுழைஞ்சிட்டோம். அவர் தான் எங்களை பார்த்துட்டு நீங்கள் பைரவர் கோவிலுக்கு வந்திருக்கல இருங்கோ இங்கே தீபாரதனை முடிச்சுன்ட்டு நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நாங்கள் அங்கே போய் பைரவர் கோயிலை பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்து தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இந்த கார்த்திகேயன் குருக்களோட நம்பர் வந்து +91, அது இந்தியாவோட கோடு, 9994558854. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்தியாவினுடைய கோடு வந்து +91, அதுக்கப்புறம் அவருடைய செல் நம்பர் வந்து 9994558854. நிறைய செதலமாய் நிறைய விஷயங்கள் காணாமல் போயிருக்கு அந்த கோவிலில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொது ஜனங்களோட இதை வாங்கி அந்த கோவிலை திருத்திண்டு வர நிறைய பேருக்கு இந்த கோவிலை பற்றின விஷயங்கள் இப்போ தெரிய வருது. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவாளோட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறையா பேர் அங்கே போய் பார்க்குற இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிவனை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கெல்லாம் போக முடியறதோ கும்பகோணத்துக்கு போகிறவா, கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போகிற பாதையில்
13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த கிராமம் சோழபுரம்ங்கிறது. போய் பார்த்துட்டு சுவாமியோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமஸ்காரம். தேங்க்யூ.